நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? இந்த பதக்கத்தோட வரைபடம் தான் இது பீம். யார் நீ? உனக்கு இது எங்க இருந்து கிடைச்சது? என் பேரு துரை. இத என்னோட அப்பா தான் என்கிட்ட கொடுத்தாரு. ஏன்னா எங்க ஊர்ல சண்டை நடந்தது கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி. ஜெராகோஸ் என்கிற ஒரு சைத்தான் இந்த பதக்கத்தை எங்க கிராமத்துல இருந்து திருடிட்டான். அவன் இத தவறான முறையில பயன்படுத்தினான். ஆனா யூஜி அவனுக்கு சவாலா இருந்தான். கடைசி தாக்குதல் போது அவன் அந்த பதக்கத்தை ரெண்டா உடைச்சிட்டான். அந்த சண்டையில அந்த பதக்கம் யார் கைக்கும் கிடைக்காம தொலைஞ்சு போயிடுச்சு. அந்த பதக்கத்தை தேடி மறுபடியும் ஒன்னா சேர்க்கிற ரகசியம் இந்த வரைபடத்துல இருக்கு. இந்த வரைபடத்தை எங்க அப்பா தான் பாதுகாத்து வந்தாரு. இத அடியத்தான் இருபரும் எங்க கிராமத்து மேல படம் எடுத்தான். அது சரி, யார் இந்த கிர்போரோ? அவனும் ஒரு மோசக்கார சைதாண்டா. சரி, உன் அண்ணன் இப்ப எங்க இருக்கான்? கிரிபுரோக்கு இந்த வரைபடம் கிடைக்கல என்னதோ எங்களை பிடிக்கிறதுக்காக வீரர்களை காட்டுக்குள்ள அனுப்பிட்டான். என் சகோதரன் கானோ காட்டுக்குள்ள ஓடி போயிட்டான். கிரிபுரோட வீரர்களும் அவனை பிடிக்க காட்டுக்குள்ள போனாங்க. என்னால எதுவும் செய்ய முடியல. நான் ரொம்பவே பயந்து போயிருந்தேன். இனிமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல தோரை. முதல்ல நாம உன் சகோதரனை கண்டுபிடிப்போம். ஆப்பிரிக்காவில எவ்வளவு விலங்குகள் இருக்குல்ல. உங்களுக்கு தெரியுமா, இது எல்லாம் என்னுடைய நண்பர்கள். நிஜமாவா? இது பாத்தியா, இந்த யானைக்குட்டிக்கு லெட்டர் புடிச்சிருக்கு. நானும் இதுங்களோட நட்பா பழகலாமா? நட்பு மட்டும் இல்ல, இதுங்க மேல ஏறி சவாரியும் செய்யலாம். இது மேல நான் தான் உட்காருவேன். ஒரு பெரிய யானையுடைய தும்பிக்கையில ஒரு சின்ன யானை உட்கார்ந்துகிட்டு இருக்கு. என்ன விடு! நதி ரொம்ப ஆழமா இருக்கு, நாம மூழ்கிடுவோம். பயப்படாதீங்க, நம்ம யானைகளுக்கு நல்லா நீந்த தெரியும். கிராமத்துல கிர்பரோவோட ஆளுங்க தான் இருக்காங்க. ஓர் மக்கள் அவன் அடிமைகளை அடைச்சு வச்சிருக்கான். சரி, என் கானு எங்க? என் சகோதரர் எங்க? அவனை தேடி எங்க வீரர்கள் காட்டுக்குள்ள போயிருக்காங்க. இந்நேரம் அவங்க அவனை கண்டிப்பா பிடிச்சிருப்பாங்க. இனிமே நாம ஒரு நொடி கூட தாமதிக்க கூடாது. உடனே நாம கானுவ தேடி ஆகணும். சரி, நாம எங்க இருந்து தேட ஆரம்பிக்கிறது? இந்த காடு பாத்தியா எவ்வளவு பெருசா இருக்கு. கானு அந்த வரைபடத்தோட இன்னொரு பாதையை தேடிதான் போயிருப்பான். நாமளும் அதை தேடி போறதுதான் நல்ல. என்ன மாதிரி ஒரு மாவீரன் உங்க கூட இருக்கும் போது எதுக்காக நீங்க பயப்படுறீங்க? இவர்தான் நம்ம மாவீரன்